ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பால் கொல்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் கொல்கட்டை செய்ய ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இந்த பச்சரிசி மாவில் தாராளமாக 4-5 பேர் சாப்பிடலாம். இந்த பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சுவைக்காக வந்து உப்பு சேர்த்துப்போம். இதில் வந்து ஒரு பாதி அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரை எடுத்து அதையும் கரெக்டாக பதமாக தண்ணி ஊற்றி நல்லா பினஞ்சி எடுத்துக்கோங்க. அதில் கீ ஒரு ஸ்பூன், நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் மாவு. அந்தளவு பினஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை தனியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா, இது வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது நல்லா திக்னஸ் கிடைக்கும். அதுக்காகத்தான் வெள்ளத்தை வந்து மண் கல்லெல்லாம் இல்லாத அளவு நல்லா பார்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அந்த ஜாக்கிரையும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். 4-5 கப் தண்ணியை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவலை வந்து நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். 4-5 ஏலக்காவையும் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கான தேங்காய் பால் 1 கப், 1 கப் வந்து 2 வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் பாலை வந்து உருட்டி இதே மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உருட்டின ரைஸ் பாலை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் இதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து உடனே கலந்துக்கிட்டால் வந்து மாவு கரைஞ்சிரும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டால் தான் நல்லா வெந்து வரும். பால்ஸ் நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த மாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளத்தையும் வெள்ளை கரைசலையும் நல்லா சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து வந்துடும். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் 1 கப் சேர்த்துக்கலாம். இந்த போட்டிருக்க உருண்டைகள் எல்லாம் நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு நல்லா வெந்துடும். வெந்த பிறகு நம்ம எடுத்து ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம். நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்த தேங்காவையும் ஏலக்காவையும் சேர்த்து கிளறி விட வேண்டியதான். பால் கொல்கட்டை ரெடி. இது போல் ஒரு சுவையான பால் கொல்கட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.